ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக, சிம்பிளாக, ரொம்ப அழகாக ஒரு ப்ளவுஸுக்கு கை டிசைன் பண்ண போகிறோங்க. அதுக்கு பாருங்கள், நான் லைனிங் பீஸ் அந்த மாதிரி நாலாக மடித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த ப்ளவுஸ் தான் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கீழே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸோட கையை வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கலாம். கையோட மேல் பகுதியில் கையோட அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்கோல் கிட்ட பாருங்கள், கரெக்டான அளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக. இப்போது சைடோட அளவு எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வந்து 4 பீஸையும் சேர்த்து விட்டுறணுங்க. உள்ளே ஒரு ஷேப் வரைகிற பாருங்கள், அது வந்து முன்பாகத்துக்கு, மேலே இருக்கக்கூடிய 2 கிளாத்தை மட்டும்தான் வெட்டணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வெட்டிவிடுங்க. அடுத்தது ரெண்டு கையிலையும் முன்பாகத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மேலே கட் பண்ணிக்கலாம். இப்போ சைட்லேயும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு நம்ம டிசைன் ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ அந்த ட்ரா பண்ண அளவுக்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த லைனிங் பீஸ் அளவுக்கு நம்ம ப்ளவுஸோட மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து இதுக்கு டிசைனுக்காக கொஞ்சம் கேன்வாஷ் கட் பண்ணுறதுக்காக பாருங்கள், நான் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கையோட சுற்றளவு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். அந்த மடிப்பு பகுதி உங்கள் பக்கம் இருக்கணுங்க, ஓப்பன் பகுதி ஆப்போசிட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த குட்டி பீஸ், அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே ஒரு 1 இன்ச் இல்லை 3/4 இன்ச், அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைன் நல்லா பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு அதே ஷேப்புக்கு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரா பண்ணதை நம்ம கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நிற்கலை அப்படின்னா பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேப் மாறாமல் அளவுகளும் மாறாமல் ஒரே மாதிரி நமக்கு வரும். ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு பீஸ் நான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், நான் ஒரே பீஸாக எடுத்திருக்கேன், நீங்கள் 2 பீஸாக கூட எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி நம்ம ரெண்டாக மடிச்சிக்கலாம். ஃபோல்டிங் வந்துட்டு உங்கள் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா கை, அதை அளவுக்கு வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கேர்வ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு மட்டும்தான் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ மேலே வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த சென்டரில் வந்து நமக்கு தனித்தனி பீஸாக போகக்கூடாது, ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஜாயினிங்கில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம கேன்வாஷில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத் வச்சு. பாருங்கள், நான் லைனிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியே நான் இன்னொரு கைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்து பாருங்கள், நான் க்ரீன் கலர் கிளாத்தில் அயன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த 2 பீஸ் வந்து ரெட் கலர் கிளாத்தில் அயன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போது அந்த கர்வாக இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கத்தை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கத்தை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணால் போதுங்க, அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பக்கம் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஜாயின் பண்ண பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைட்டாக அங்கங்கே இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி வச்சு மேலே ஒரு படிமண தையல் போட்டு எடுத்துருங்க.
அடுத்ததாக இதுக்கு பைப்பிங் பண்ணுறதுக்காக நான் க்ரீன் கலர் கிளாத்தில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். ராங் ஸ்பேஸ் மேலே இருக்க மாதிரி வச்சு அந்த கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம பைப்பிங் பண்ணிடலாங்க. பைப்பிங் பண்ணும்போது தையல் வந்து பைப்பிங் மேலே வரக்கூடாது, கரெக்டாக அந்த ஜாயினிங்கில் வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு பீஸையும் இதே மாதிரியே நம்ம பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், இதில் ஒரு பக்கம் நான் வந்துட்டு கிளாத்து விடாமல் கட் பண்ணியிருக்கேன், கீழ்ப்பக்கம் மட்டும் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ கிளாத்து விடாமல் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பக்கம் நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்காக ரெட் கலர் கிளாத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் மடித்து வச்சு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை பைப்பிங் பண்ண போகிறோம். கேன்வாஷோட கார்னரில் தையல் வர மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. தையல் ஒரு இடம் அதிகமாகவோ ஒரு இடம் கம்மியாகவோ தையல் போட்டிங்க அப்படின்னா பைப்பிங் பண்ணும்போது ஒரு இடம் பெருசாக இருக்கும், ஒரு இடம் சின்னதாக இருக்கும், பார்க்க நமக்கு அழகாக இருக்காது. அதனால் போடுற தையல் கேன்வாஷ் மேலே ஒரே ஈவனான கேப்பில் வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே மடித்து வச்சு நம்ம பைப்பிங் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம கீழே பைப்பிங் பண்ணியாச்சு. அடுத்தது இதை நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், ராங் ஸ்பேஸ் மேலே வர மாதிரி வச்சு கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. நம்ம அளவு எடுத்து கட் பண்ணதுனால நமக்கு எங்கேயுமே வந்து பிசுறு அடிக்காது, கரெக்டாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஷ் மேலே தையல் போடாதீங்க, கரெக்டாக அந்த கார்னரில் வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு மேலே ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போ இதில் கீழ்ப்பகுதியிலையும் நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ரெட் கலர் பீஸில் நான் ரெண்டாக மடித்து தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு நம்ம கார்னரில் தையல் போட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம பைப்பிங் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டு கையை நான் பைப்பிங் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் கிளாத்தில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 10 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சிக்கலாம். நீங்கள் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரும். இந்த மாதிரி மடித்து வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கையில் அட்டாச் பண்ண போகிறாங்க. ஒரு கைக்கு நம்ம 5 பீஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதில் பாருங்கள், இந்த மாதிரி மடித்து வச்சு கரெக்டாக அந்த மிடில் பார்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த மிடிலில் ஒரு பீஸ் வரணும். அந்த மிடில் பீஸ்க்கு அந்த பக்கம் ஒரு 2 பீஸ், இந்த பக்கம் 2 பீஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. வைக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும், பெருசு சின்னதாக வர மாதிரி வைக்காதீங்க. அதே மாதிரி கேப்பும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே நம்ம தையல் போட்டுடலாம். ரெண்டு கைக்கும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம சின்ன பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் வைக்க போகிறோம். அதுக்கு நான் ரெட் கலரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்கொயர் ஷேப் எடுத்து வச்சேன். அதை இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம்.
இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த டிசைன் நீங்கள் பண்ண வேண்டாம் அந்த இடத்துல. இப்போ இதை நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட அந்த மிடில் பார்ட்டும் இந்த சின்ன பீஸோட மிடில் பார்ட்டும் கரெக்டாக நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே தையல் போட்டுடலாம். எண்டிங்லேயும் ஸ்டார்டிங்லேயும் கரெக்டாக ரஃப் அடிச்சு விட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம இன்னொரு கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம வந்து மணி வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு நான் கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைனு, ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கடைசியாக நம்ம தைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மணி வச்சுட்டு பேக் சைடு திருப்பி கரெக்டாக லைட்டாக லைனிங்கில் மட்டும் வரா மாதிரி ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சூப்பரான அழகான டிசைன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.